Hello guys, welcome to Knowledge Harvester channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டெக் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன டெக் நியூஸ் அப்படினு பார்த்தோம்னா Spotify tests video courses to teach everything from music production to Excel அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது Spotify எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு music streaming app. அதுல வந்து இப்போ வந்து வீடியோ கோர்சஸ், அதாவது எஜுகேஷன் சொல்றதுனா Udemy அது போல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா. அது போல இதுல வந்து வீடியோ கோர்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Spotify has carved out a business for itself in music streaming, பாட்காஸ்ட், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆடியோ பிக்ஸ். ஸ்பாட்டிஃபை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து மியூசிக் ஸ்ட்ரீமிங் வச்சுருக்காங்க. அதே போல் பாட்காஸ்ட்டு, ஆடியோ புக்ஸு அது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து யூகேயில் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வீடியோ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது போல் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா அந்த கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், அதாவது ஃப்ரீமியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேர்ட் மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 மாடல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா தேர்ட் மாடல்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி படிக்கிறது போல தான் இருக்கும். ஸோ அது போல் ஒரு பிளானில் வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் லைக் பிபிசி அண்ட் ஸ்கில்ஷேர், அதாவது பிபிசி கேட் பில்டிங்க பிரிட்டிஷ் பாட்காஸ்டிங் சேனல் அது அவங்களோட, அதுக்கப்புறமா ஸ்கில்ஷேர் யூடமி மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் அவங்களோட சேர்ந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் ஃபீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வந்து £20 ஆவரேஜாக £80 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்பாட்டிஃபைல பேசிக் யூசர்ஸ் அல்லது ப்ரீமியம் யூசர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதே ப்ரைஸ் தான் இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து லண்டன்கில் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டனில் தான் ஸ்பாட்டிஃபை வந்து நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லண்டனில் இப்போ வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஓரளவுக்கு நல்ல லெவலில் சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபை வந்து மியூசிக் அப்ளிகேஷனால் மேக்ஸிமம் வந்து மியூசிக் கோர்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி எல்லா கோர்சஸுமே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ எஜுகேஷன் ஒய் த யூகே அது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்பிக் த யூகே இட்டானி செட், அதாவது அவங்களோட சிஇஓன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் எ ஹியூஜ் மார்க்கெட் ஃபார் த கம்பெனிஸ். ஸோ அதை வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. அங்கே வந்து ரிலீஸ் பண்ணால் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை வந்து நிறைய லே ஆஃப்ஸ் பார்த்தோம். அதில் ஸ்பாட்டிஃபையுமே நிறைய லே ஆஃப்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து இது போல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை இது வந்து கிளிக் ஆனிச்சு அப்படின்னா ஸ்பாட்டிஃபைக்கு மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் காய்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.